அவராக பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் பிரபுக்கள் உட்பட 3000 பேர், நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, 3000 பேர் யாருக்கு எதிராக? சிம்சோனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள், அவனை கட்டி எதிரியாக பெலிஸ்தீனிடத்தில் ஒப்படைக்க. நன்றாக கவனிக்க வேண்டும், சிம்சோன் யுத்தத்தை செய்தானே, அநேக பெலிஸ்தீனுக்கு எதிராக அநேக யுத்தங்களை செய்தானே. நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, எந்த ஜனத்துக்காக தேவன் இவனை அபிஷேகம் செய்தாரோ அந்த ஜனமே சிம்சோனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க பராக்கிரமசாலி, ஒரு கழுதையுடைய எலும்பு தாடை வைத்து பல 100 பெலிஸ்தீனர்களை கொன்று குவித்த ஒரு பராக்கிரமசாலி தேவ பிள்ளை, அதாவது அவன் ஒருவனா என்று பார்க்க தேவ பிள்ளைகளை, பெலிஸ்தீனர்களின் சேனைகளை ரதங்களை சிதறடித்த ஒரு மனுஷன், அவனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்கள். காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? அதாவது சிம்சோன் யுத்தம் செய்தது உண்மைதான், பெலிஸ்திய சேனைகளையும் அதாவது மடங்கடித்தது உண்மைதான், கழுதையின் அதாவது எலும்பு தாடை வைத்து தேவ பிள்ளைகளை பல 100 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தது உண்மைதான். ஆனால் பாருங்க, இந்த யுத்தம் ரட்சிப்புக்காக நடத்தப்பட்ட யுத்தம் அல்ல, தன்னுடைய மாம்ச பசிக்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம், தன்னுடைய மாம்ச இச்சைக்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும், தரிசனம் உள்ள ஒரு தலைவன் பாருங்க, கர்த்தருடைய தரிசனத்துக்காக யுத்தம் செய்ய வேண்டும், ரட்சிப்புக்காக யுத்தம் செய்ய வேண்டும், அடிமை கட்ட உடைக்க அதற்காக யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் பாருங்க, அவன் அதற்காக யுத்தம் செய்யலங்க, ஆனால் அவன் செய்த அனைத்து விரோதமாக எழும்பி வந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும், தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் செய்தது எதற்கென்றால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய மாம்ச இச்சைக்காக அல்ல. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சபைகள் உடைக்கப்படுகிறது, அநேக பாருங்க, அநேக சபையில் இருக்கிற ஊழியர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள், அநேக சபைகள் பார்க்க தேவ பிள்ளைகளே ஆத்மா இல்லாமல் பார்க்க வறண்டு போய் கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? எல்லாரும் அதாவது அநேக பேர் இதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், பிசாசு பிசாசு, மந்திரவாதம் மந்திரவாதம், மந்திரவாதத்தை காட்டிலும் பிசாசை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். தேவ பிள்ளையே, முக்கியம் சபை வளரல, சபை உடைந்து போகிறது, சபையில் விசுவாச பிள்ளைகள் இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? மாம்ச இச்சைக்கான ஒரு யுத்தத்தை நடத்திக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, மாம்ச இச்சைக்காக யுத்தம் நடத்தப்பட நாம் அழைக்கப்படலங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்காக, கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதன்படியாக பிரவேசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே,